டோர்னமெண்ட்டை இம்பார்ட்டண்டாக பார்க்குறதோட ஐ திங்க் என்னோடய கடமை வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போதுமே வந்து நான் தமிழ்நாடுக்கு வந்து விளாடும் போது கிளப் கிரிக்கெட்டும் சரி, ரஞ்சி ட்ராஃபியும் சரி, எதுவாக இருந்தாலும் ரொம்ப பேஷனட்டாக விளையாடிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து திரும்பி விளையாடிருக்கேனோ அவ்வளோக்கு நானே பெட்டர் கிரிக்கெட்டர் ஆயிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன். கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு ஓவர் த இயர்ஸ். தமிழ்நாடு கிரிக்கெட் எனக்கு பண்ணது அதை நான் திருப்பி கொடுக்கணுங்கிறத விட அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேங்கிறது தான் உண்மை. அண்ட் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன் சார். சும்மா மற்றவங்களாம் வெறும் நல்ல காசு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்லாம் இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் சார். ஜெனுவினாக செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லாம் வச்சு ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்எஸ் ராஜன் ட்ராஃபியில் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் என்ன பண்ணுறாங்க, எல்லா டேட்டாவும் எங்கிட்ட இருக்கும். அந்த டேட்டாலேருந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆளுங்களை ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுட்டு யாராவது இம்ப்ரெசிவாக இருந்தாங்கன்னா அவங்களை டைரெக்டாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறோம். அது பர்சனல் என்னோடய பர்சனல் கெப்பாசிட்டிலேயே பண்ணுறேன். லாஸ்ட் டைம் அது மூலமாக வந்த ஒரு பிளேயர் தான் சரத்குமார். ஸோ அவர் வந்து அவர் ஊரில் அவர் இருந்தது எப்படின்னா, அவர் ஒரு கிரிக்கெட் விளாடணும்னு ஆசைப்பட்டுட்டு விளாட முடியாமல் போய் அவர் ஒரு அகாடமியில் கோச்சாக இருந்தார். ஸோ அவர் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்ட போது வந்துட்டு அவர் ஆக்சுவலி மிஸ்ட்ரி போலராக இருந்தார். அவர் பேட்டிங் ஆடுறதை பார்த்துட்டு சென்னைக்கு நீ ஷிஃப்ட் பண்ணி வரணும், நான் உனக்கு உன்னோட சம்பளத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் சம்பளத்தை பே பண்ணி அவர் எங்கள் தங்க வச்சு ஒரு 3-4 மந்த்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவர் விளாடினார். அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரத்கிட்ட அந்த மென்டல் ரிசால்வ் இருந்தது. கிரிக்கெட் வந்து ஃபிசிக்கல் ஒரு பக்கம் தான், ரெண்டாவது நமக்கு வேணுங்கிற அந்த பசி வேணும், அது அவர்கிட்ட இருந்தது. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம், சரத்துக்கு 30 வயசு ஆகிடுச்சு. அந்த மாதிரி யாராவது 20-21 வயசில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்லாம் நிறைய பேரோட டச்சில் இருக்கேன். பேஷனட்டாக இருக்கிற ஆளுங்க சின்ன வயசில் கிடச்சா அவங்களாம் டெஃபினட்டாக நாளைக்கு இன்னும் ஹையர் லெவல்ஸுக்கு போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். இன்னும் நிறையா வரணும் சார் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து. அவங்களுக்கு எங்கே போகணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு பயிற்சியும் சரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ், இனி கேம் ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு. முந்தைய காலகட்டத்தில் பேட் ஸ்விங்கை தடுத்துருந்தாங்க கிரிக்கெட்டர்ஸ். இனி பேட் ஸ்விங் இருந்தால் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு விற்று போகலாம் ஐபிஎல், அதுதான் ஃபேக்ட். அவங்களுக்கு அந்த டைரெக்ஷனும் சரி, சில நிறைய பேருக்கு வந்து அதோட வழி என்னன்னு தெரியாது. ஸோ இன்னும் கூட நிறையா தமிழ்நாடு தரப்புலேருந்து, டிஎன்சிஏ தரப்புலேருந்து டிஸ்ட்ரிக்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பசங்களை கரெக்டான வயசில் கரெக்டான எல்லாமே வந்து ரைட் டைம் ரைட் பிளேஸ்ன்னு வாங்க. அவங்க அந்த கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டான ஆளுங்க கிட்ட அமைஞ்சால் அந்த டேலண்ட்ஸுக்கு வழி கிடச்சா தான் அவங்களும் மேலே வர முடியும். டேலண்ட்டு டேலண்ட்டுங்கிறது என்ன சார், ரொம்ப நம்ம ஓவராக ரேட் பண்ணுறோம். பால் அடிக்கிறதோ பால் போடுறதோ டேலண்ட் கிடையாது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் டேலண்ட். ஸோ அவங்களுக்கு அந்த வழியை கொடுத்து அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அதை நம்மளால் வழங்க முடியும் சார். நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆக்ஷனுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க. மினி ஆக்ஷன் நியாயப்படி பார்த்தா ரிலீஸ் பண்ணிக்கிற நிறையா பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷனுக்குள்ளே வந்திருக்கவே கூடாது, பட் வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த 1 மார்க்கி பிளேயர் தேவைப்பட்டது அப் ஃப்ரண்ட் போலிங் செட் பண்ணுறதுக்கு. எங்கள் டார்கெட்டில் வந்து சந்தீப் வரையரும் நடராஜனும் இருந்தாங்க. யார் முதல்ல வந்திருந்தாலும் போயிருப்போம். சந்தீப் வரையர் கடை ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் 15 லேக்ஸ் 14 லேக்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனால் சந்தீப் 10.5 தான் போயிருக்காருங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் முடிஞ்சால் சந்தீப்புக்கு அந்த எக்ஸ்ட்ரா பைசா கூட கொடுப்பேன், பட் நாங்கள் ரொம்ப ஹாப்பி சந்தீப் எங்கள் டீமில் இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்சியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கிளப் கிரிக்கெட் நடக்குது. அந்த கிளப் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நடத்துகிறாங்க, நிறைய கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க கேம். இந்த ஸ்டே இன்றைக்கி நேற்று கிடையாது, 50 வருஷமாக ஸ்ரீனிவாசன் சார் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து 50 இயர்ஸாக கேமை சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க கார்ப்பரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கிரிக்கெட் பூல், கிரிக்கெட்டர்ஸோட பூல் நிறையா இருக்குது. ஸோ டிஎன்பிஎல்னு ஒரு டோர்னமெண்ட்டை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போதே பல ஊரில் வந்து 6 டீம் 5 டீம் தான் வைக்க முடியும். நம்ம ஊரில் 8 டீம் எடுக்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. அண்ட் அதுவே ஒரு வழி. இன்ஃபேக்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் போய் நிறையா பசங்க பார்ப்பேன், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு. ஊர்லேருந்து வந்து விளையாடுறதுக்கு நம்ம அலவன்ஸ் கொடுத்து கூப்பிடணும், அவங்கள அலவன்ஸ் கொடுத்து பஸ் ஃபேர் கொடுத்து கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி பசங்க ரெஸ்ட் ஆஃப் த இயர் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த டிஎன்பிஎல் மூலமாக இந்த கார்ப்பரேட்ஸ் இன்னும் கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாமே. இன்ஃபேக்ட் அவரை என்னோட முதல் ஞாபகம் ஸ்ரீனிவாசன் சார். நான் சிஎஸ்கேயில் இருக்கும்போது டிஎன்சிஎல அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், பட் நான் சிஎஸ்கேயில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனபோது அப்போ தான் அவரை முதல் தடவை அங்கங்கே பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து. ஃபஸ்ட் டைம் க்ளோஸில் அறிமுகமாச்சு. அப்போ வந்து நான் வந்து 2008 நினைக்கிறேன், ஏதோ பால் சென்டர்லேருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க பிளேயர்ஸ்லாம், ஜேக்கப் ஓரம் அவங்களாம் அடிப்பாங்க பாலை. அப்போ சும்மா கேட்ச் பிடிச்சி தூக்கி போட்டிருந்தேன், அப்போயே ஸ்குவாடில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, இவர் தான் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஃபஸ்ட் டைம் கை கொடுத்தேன். அப்போ சொன்னார், வருண்டா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நல்லா பண்ணு அப்படின்னாரு. அங்கேருந்து இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கும் வயசாகிடுச்சு, சாருக்கும் வயசாகிருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது அவர் வாயிலேருந்து என்னை பற்றி ஞாபகப்படுத்தி அந்த ஜேர்னியை சொன்னது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன்ல, டேலண்ட்டுங்கிறது ரொம்ப ஓவர் ரேட்டட் வேர்ட். பால் போடுறதோ பேட்டில் அடிக்கிறதோ டேலண்ட் கிடையாது. நிறையா மென்டல் ஹேர்டில்ஸை தாண்ட முடியணும். நான் தான் சொல்லுவேன், சொன்னதெல்லாம் பொலிட்டிக்கலாக டேர்ன் ஆகிடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து கிரிக்கெட் விளாட்றதுங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது. விளாடணும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளேயே நிறையா சண்டை போட்டுக்கிறோம். இங்கே அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கிணத்துலேருந்து வெளியே வந்து மேலே எட்டி பார்த்தோன்னா
அது எவ்வளோ கடினமான ஒரு பயணங்கிறது வந்து புரியும். அந்த பயணத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது எக்யூப் பண்ணிக்கணும். என்னோட அடுத்த 10, 15 வருஷம் 20 வருஷம் என்னவோ வாட் எவர் இட் இஸ் இந்த ஊர்லேருந்து வர கிரிக்கெட்டர்ஸுக்கு அந்த வழி என்னங்கிறது தெரியும். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இப்படி தான்டா இருக்கும் பாதை அப்படின்னு யாராவது இந்தியன் கிரிக்கெட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடியே நம்ம ஊர்லேருந்து நான் இங்கே இருக்கிறதோட இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம் என் லைஃப்பில். ஒரு கிரிக்கெட்டராக இன்னும் கூட என்ன இருக்குது அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம், இருக்குது. அதுக்கான என்ன சொல்கிறது, ஒரு தொலைநோக்க பார்வை இப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எங்கள் ஊர்லேருந்து வர இன்னொரு 20 கிரிக்கெட்டர் என்னையும் தாண்டி போகணும் அப்படிங்கிறத ஜெனுவினாக நம்புற ஒரு ஆள்னா அதுக்கு என்னால் வழி வகிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் இப்போ எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. என் மனசில் அப்பப்போ அப்படியே கண் ஜொலிக்கிற ஸ்டாராக நான் பார்க்குறது வந்து சாய் சுதர்ஷனை. எங்கேயோ போய் சேரலாம் அந்த பையன், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட். அவனோட ஒர்க் எத்திக்ஸ் வந்து என்னை வந்து லிட்ரலாக வியக்க வச்சது, ஏய் நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு பையனா அப்படிங்கிறது. அதனால் நம்ம ஊர்லேருந்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து வரேன், TNPL இருக்கேன், நான் ஊர்லேருந்து வரேன், எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு அங்கே ஒரு வாய்ப்பு, என்ன ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கிணத்துக்குள்ளே நீச்சல் அடிக்காமல் கொஞ்சம் கிணத்துலேருந்து வெளில வந்து பார்க்கணும். இந்த உலகம் என்ன, இந்தியா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பட் இட் இஸ் டைம் இந்தியா என்ன, அங்கே என்ன நம்ம கற்றுக்கணும், அங்கே போய் சேரும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆடுறதெல்லாம் அதுக்கு தானே, பேட்டும் பால் எதுக்கு எடுக்கிறோம், இந்தியா ஆடுறதுக்கு தானே. நம்ம ஊர் நம்ம கெத்து.